இன்னைக்கு நம்ம காரசார சமையல்ல ஒரு ஈவினிங் டிஃபன் நம்ம பார்க்க போறோம். அது என்னத்தை வச்சு நம்ம பார்க்க போறோம்னா, நம்ம நேந்திரம் பழம் வச்சு பார்க்க போறோம். நேந்திரம் பழம் வச்சு நம்ம வந்து ஸ்வீட் பஜ்ஜி ஒன்று செய்ய போறோம். இன்னொன்று வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மைதா மாவு தோசை செய்ய போறேன். மைதா மாவு தோசை வந்துட்டு இப்போ நல்லா இருக்கும், அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல சாப்பிட்டு பார்த்தேன், என் பிள்ளைகளுக்கு நான் வாங்கி கொடுத்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நான் அதை உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ரெண்டு டிஃபனையும் நம்ம எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு ஒரு நேந்திர பழம் நல்லா பழுத்தது வேணும், அதுக்கு மைதா மாவு ஒரு கப் வேணும், அரிசி மாவு ஒரு கப் வேணும், அரிசி மாவு, சர்க்கரை வந்து தேவையான அளவு, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறம் வந்து ட்ரை கோகோனட் அது தேவையான அளவு போட்டுக்க போகிறோம். ஒரு சிட்டிகை மஞ்சள் வேணும் இந்த வாழைப்பழ பஜ்ஜி செய்கிறதுக்கு. இதே மாவு தான் நம்ம வந்து தோசைக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஒரே மாவில் தான் செய்ய போகிறோம். ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டு கன்சிஸ்டன்சியும் ஒரே மாதிரி தான் இருக்க போது. ஒன்று தோசையாக நம்ம செய்ய போகிறோம், இன்னொன்று பஜ்ஜியாக போட போகிறோம். இதை நம்ம இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு போட்டுட்டு இந்த மைதா பாவு ஒரு கப்புனா அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும் நமக்கு வந்துட்டு அந்த பஜ்ஜி. அதனால் நம்ம வந்துட்டு நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு போட்டேன். அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். சர்க்கரை வந்துட்டு நமக்கு ரெண்டு ஸ்பூன் போடணும், ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. தோசைக்கு மட்டும் நம்ம ஒரு இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது தேங்காய், தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு, இது வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த டிஷ் வந்துட்டு கேரளா டிஷ் நிறைய பேருக்கு நல்லா தெரியும், ஆனால் இது எப்படி செய்யணுன்றது சில பேருக்கு தெரியாது. இது கொஞ்சம் ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. இந்த மாவை கொஞ்சம் நம்ம வந்து கிளறி தண்ணி ஊற்றி நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம பஜ்ஜி போட்டுடலாம். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் நம்ம கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். சில பசங்க எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா, நம்ம இதை வந்து தோசை மாவு மாதிரி கூட கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை சுட்டு கூட தரலாம். இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு இந்த பனானாவை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த பஜ்ஜி போடுறதுக்கு இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அது லைட் எல்லோவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டதுனால அது இப்படி இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப திக் கன்சிஸ்டன்ட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின் கன்சிஸ்டன்ட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு இந்த மாவில் ஒட்டி நல்லாயிருக்கும் பஜ்ஜி. தோசை மாவும் நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள், மஞ்சத்தூள் இல்லாமல் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதே தான், அதே மாவு தான், வேறு ஒன்றும் இல்லை, மஞ்சத்தூள் மட்டும்தான் இதில் இல்லை. இது தோசை சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம தோசை சுட்டுட்டு அது மேலே நம்ம நியூட்ரலாக தடவை விட்டுறோம். அது டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லணும், பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் சின்ன பசங்க ரொம்ப ஆசாசியாக சாப்பிடுவாங்க. ஓகே, நம்ம இதை பற்றி ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை செய்யலாம். நான் இப்போ தோசை ஊற்றிட்டேன். நான் ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் அந்த மாவில். இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துக்கிட்டேன்னா இன்னும் நல்லாயிருக்கும், பசங்களுக்கு நல்ல இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இதை சுற்றி விட்டு நம்ம பட்டர் போட்டுட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். நம்ம இப்போ தோசையை திருப்பி விடலாம். கொஞ்சம் இதாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம தோசையை திருப்பி விடலாம். இப்போ நம்ம தோசையை திருப்பியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம வச்சுருக்கிற நியூட்ரலாவை அது சூட்டிலேயே நம்ம தடைய கூட போகிறோம். கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். நம்ம அந்த சூட்டிலேயே நம்ம தடைய கூட போகிறோம். ஃபுல்லாக நம்ம வந்துட்டு திருப்பி விட்டுட்டு தான் நம்ம செய்யணும். திருப்பி விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக இதை ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், இந்த தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு இதை நம்ம மடிக்க வேண்டியது தான். மடித்து நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்துடலாம், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு தடவை நம்ம திருப்பி போட்டு அப்படியே நம்ம நியூட்ரலாக தடவை போகிறோம். அவ்வளோதான், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம வந்து இன்னொரு ஃபோன் பண்ண போகிறோம். அவ்வளோதான்.
இந்த தோசையை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் பஜ்ஜி செஞ்சிட்டேன். இப்போ நான் எண்ணெயில் போட்டிருக்கேன், நல்லா பொடிச்சிட்ருக்கு. இப்போ நம்மளோட ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு, தோசையும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தா தெரியுது, நான் ரெண்டும் கரெக்டாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ நல்ல ஒரு காஃபி இல்லை டீயோடு சேர்ந்து நம்ம இதை சாப்பிட போகிறோம். என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஆகாது, ஹைஜீனிக்காக நம்ம வீட்டில் செஞ்சு தர மாதிரி ஆகாது. எங்கள் ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிக்குன்றதுக்காக நான் இதை செய்ய கற்றுக்கிட்டேன். எனக்கு எதுவுமே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்துட்டு பசங்களுக்காகவும் அவருக்காகவும் தான் இதை கற்றுக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி நிறையா டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா எல்லா விருப்பமும் பிள்ளைகளும் சாப்பிடும், ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுங்க. அதை பார்க்குறதுக்கே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் நான் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஈவினிங்கில் செஞ்சு தருவேன். இப்போ நம்ம ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. நான் நல்லா ஃபில்டர் காஃபியோடு குடிக்க போகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட இப்போ மழை பெய்யுது, செமையாக இருக்கிற கிளைமேட்டாக. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், காஃபியோடு இல்லை டீயோடு நீங்கள் குடிச்சு பாருங்கள். நான் வந்துட்டு எனக்கு காஃபி தான் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் காஃபியோடு செஞ்சுருக்கேன். இதேமாதிரி இன்னொரு ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நான் அடுத்த தடவை உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.